மைக்ரோ ஆர்கனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இந்த பவளப் பாறைகளில் டெவலப் ஆகும்போது பாறை மீன், அதே போல வந்து காளா, அப்புறம் வந்து கொடுவா, அப்புறம் இது போன்ற மீன்கள் வகையெல்லாம் வந்து அந்த பவளப் பாறைகள் இருக்கும் அந்த பிளான்ட் அதை சாப்பிட்டு டெவலப் ஆகும்போது நேச்சுரலா வந்து அந்த கடல் வந்து மீன் வந்து ஒரு உற்பத்தி வந்து வருவோம். இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய வாழ்வாதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 நாட்டுப்படுது. அது இந்த கேட்டகரிலாம் வரும், கட்டுமானம் அது இதெல்லாம் வரும். இப்ப அது 35,000 மேற்பட்ட நாட்டுப்படகு மீறக்கூடிய வாழ்வாதாரம் வந்து இன்னும் மேம்படுற அளவுக்கும் அன்னை கடல் வந்து நல்ல ஒரு கடல் மீன் வளர்த்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கடலை இப்படி இந்தியாவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னோடி சொல்லலாம். எந்த பாதிப்பு இருக்காது. அதனால நம்ம ஸ்டேக்ஹோல்டர்ஸ் முடிவு நடத்தும். இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களை நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து ஒன்று ஒன்று வந்து ஒரு முக்கோணம் கல்வி இருக்கு. அந்த கல்வி வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிடும். உணவு சாப்பிட்டு அதாவது இன உற்பத்தி படுத்துகிற ஒரு இடமா இருக்கும்போது நேச்சரலா அந்த ஏரியா சுற்றி அப்படிதான் வந்து ஒரு கடல் வந்து ஒரு இருக்கிற ஒரு நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு இங்கே நான் சொல்ற இந்த மாவட்டங்களில் ஒரு 200 முக்கோண பரிமாணம் உள்ள இந்த கற்கள் எல்லாம் வந்து போடப்படுகின்றது. அது இங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீமப்பாடு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற இடம் தான் மீனவர் துறை வந்து எடுத்துக்கிட்டு